ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூஎஸ்பிசி மொபைல் அடாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டெல் ப்ராடக்ட். இதோட மாடல் நம்பர் DA300. என்னோடய லேப்டாப்பில் சிங்கிள் யூஎஸ்பிசி போர்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களோட லேப்டாப்பும் சிங்கிள் யூஎஸ்பிசி போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது 6-in-1 அடாப்டர்னு சொல்லுவாங்க. இதோட இந்த அடாப்டரில் 6 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த 6 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸையும் ஒரே ஒரு சிங்கிள் யூஎஸ்பிசி கேபிள் மூலியமாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அது என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. VGA, டிஸ்பிளே போர்ட், ஈத்தர்நெட் போர்ட், யூஎஸ்பிசி போர்ட், USB 3.0 போர்ட், HDMI போர்ட், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா விஜிஏ போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணோம்னா கீழே 1 inch யூஎஸ்பிசி ஒரு கேபிள் வரும். இந்த கேபிளை நீங்கள் லேப்டாப்பில் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் இது வந்துட்டு ப்ளக் பண்ண உடனே இதோட டிரைவர்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ சப்போர்ட் பண்ணும். இதோட டேட்டா ஸ்பீட் ரேட் பார்த்தீங்கன்னா 10 GB. இதில் நீங்கள் மொபைல், பவர் பேங்க் இந்த மாதிரிலாம் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். ஆனால் இதை ப்ளக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் லேப்டாப்போட சார்ஜர் இன்சர்ட் பண்ணி லேப்டாப்பை சார்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இதிலேருந்து நீங்கள் பவர் பேங்க் இந்த மாதிரி மொபைலில் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இதோட ஈத்தர்நெட் போர்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். PXE போர்ட் ஒன்று, ரெண்டாவது வேக் ஆன் லேனு, மூணாவது மேக் பாஸ் த்ரூ அப்படிங்கிற 3வது ஃபீச்சர். இதோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா PXE போர்ட் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் மூலிமா நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 100 system, 200 systems அந்த சிஸ்டம்ஸ்லாம் ஒரே டயத்தில் ஒரு லேன் கனெக்ஷன் மூலியமாக நெட்ஒர்க்கில் இமேஜை டிப்ளாய் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா PXE போட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீச்சரும் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேக் ஆன் லேன், அந்த ஃபீச்சரும் சப்போர்ட் பண்ணும். வேக் ஆன் லேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் லேனில் கனெக்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ரிமோட் சிஸ்டத்தில் இருந்தே நீங்கள் இந்த சிஸ்டத்தை வேக் பண்ணி, இப்போ டர்ன் ஆஃப் ஷடவுனில் இருந்துச்சுன்னா டர்ன் ஆன் பண்ணி சிஸ்டமை நீங்கள் ரிமோட்டில் எடுத்து இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் பாஸ் த்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஈத்தர்நெட் போர்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் வச்சுருக்கோம். இந்த ஃபிசிக்கல் அட்ரஸை யூஸ் பண்ணாமல் சிஸ்டம் ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் பயாஸில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த விர்ச்சுவல் அட்ரஸ் மேக் அட்ரஸ் வந்து இந்த போர்ட்டுக்கு அசைன் ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இதோட யூனிக் மேக் அட்ரஸ் மூலியமாக பண்ணாமல் சிஸ்டம் வச்சுருக்க விர்ச்சுவல் மேக் அட்ரஸ் மூலியமாக நீங்கள் இன்டர்நெட்டில் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அதுதான் மேக் அட்ரஸ் பாஸ் த்ரூங்கிற ஃபீச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் 6 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களோட சிங்கிள் யூஎஸ்பிசி போர்ட் மட்டும் உங்களோட லேப்டாப் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.